நேரம் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியிலிருந்து 39 கிராம பஞ்சாயத்துகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட புனித மண் விமானம் மூலம் டெல்லிக்கு அனுப்பப்பட்டதாக சபாநாயகர் செல்வம் தகவல். திருவக்கரை பகுதியில் உள்ள ஜல்லி கிரஷார் உள்ளிட்ட பொருட்கள் திடீர் விலையேற்றம். 300 மேற்பட்ட லாரிகளை லாரி உரிமையாளர்கள் நிறுத்தி வேலை நிறுத்த போராட்டம். ஆரோவில் அருகே உள்ள கணபதி நகரில் பிரதான சாலையில் மர்ம நபர்கள் மூங்கில் வேலி அமைத்து வழி மறைப்பு. 50 மேற்பட்ட பெண்கள் மூங்கில் வேலியை அகற்றி தூக்கி எறிந்து சாலை மறியல் போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 39 கிராம பஞ்சாயத்துகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட புனித மண் டெல்லிக்கு விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் செல்வம் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 39 கிராம பஞ்சாயத்துகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட புனித மண் டெல்லிக்கு விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக பேசும்பொழுது, சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தவர்களை நினைவு கூர்ந்திடும் வகையில் என் மண் என் தேசம் என்ற இயக்கம் துவங்கப்பட உள்ளது என்றும், அதன்படி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 7500 கலசங்களில் மண் நிரப்பப்பட்டு அவற்றோடு சேர்த்து மரக்கன்று செடிகளும் டெல்லிக்கு கொண்டுவரப்படும், அதனை கொண்டு தேசிய போர் நினைவு சின்னம் அருகே அமுத பூங்கா உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். பிரதமரின் இந்த என் மண் என் தேசம் இயக்கத்தின் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தில் 5 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 39 கிராம பஞ்சாயத்துகளில் இருந்து புனித மண் சேகரிக்கப்பட்டு அமுத கலசம் டெல்லிக்கு எடுத்து செல்லும் ஊர்வலத்தினை சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் 5 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 39 கிராம பஞ்சாயத்துகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட புனிதமான மண் விமானத்தின் மூலம் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்று தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட புனித மண்ணானது இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக 5 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய 39 கிராம பஞ்சாயத்திலிருந்து இன்றைக்கு இந்த புனித கலசமானது வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் அவர்கள் பெறப்பட்ட புனித மண்ணானது இன்றைக்கு நேரு யுவகேந்திரா துணை இயக்குநர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய நினைவாக தன் உயிரை ஈர்ந்து நமக்கு பெற்றுக் கொடுத்த விடுதலையை பேணி காப்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களில் இருக்கின்ற கிராமங்களில் நகரங்களில் புனித மண் சேகரித்து வருகின்ற 30 தேதி டெல்லியில் நடைபெறுகின்ற அமுத கலச பெருவிழாவிலே நம்முடைய புதுச்சேரி மண்ணும் கலந்து அமுத பூங்காவிலே பங்கு பெற இருக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு நம்முடைய அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வானது ஒரு வரலாற்று சாதனையாக கருதப்படுகிறது. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய வலிமையை உணர்வை ஊட்டுகின்ற விதமாக இங்கே கலசில் சேகரிப்பட்ட மண் நம்முடைய நேரு யுவகேந்திரா துணை இயக்குநர்களும் ஒப்படைக்கப்பட்ட பிறகு அம்மண்ணானது விமானத்தின் மூலம் புதுடெல்லி சென்றடைந்து தலைநகர் புதுடெல்லி சென்றடைந்து அந்த மண்ணானது அமுத கலச பூங்கா ஒன்று செங்கோட்டையில் அமைக்கப்பட்டு அதில் நம் மண்ணோடு பூங்கா அமைந்து அதில் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுடைய நினைவை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு சிறிய பங்களிப்பாக புதுச்சேரி மாநிலமும் அந்த திருவிழாவிலே இணைத்துக் கொள்வதிலே பெருமை அடைகின்றோம். திருவக்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜல்லி கிரஷர் உள்ளிட்ட பொருட்கள் விலையேற்றம் காரணமாக லாரி உரிமையாளர் சங்கம் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை நெமிலி தொல்லாமூர் உள்ளிட்ட பகுதிகளில் 50 மேற்பட்ட கல் குவாரிகள் 100 மேற்பட்ட கிருஷன் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த பகுதிகளிலிருந்து தினந்தோறும் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மட்டுமின்றி சிதம்பரம் சீர்காழி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தினமும் 100 டிப்பர் லாரிகள் மூலம் ஜல்லி கிரஷர் பவுடர்கள் ஏற்றிச் செல்லப்படுகிறது. இங்குள்ள கிரஷர் தொழிற்சாலைகளில் திடீரென நேற்று கிருஷன் ஜல்லி விலை ஏற்றப்பட்டுள்ளது.
கடந்த வாரம் விற்பனை செய்யப்பட்ட ஒரு யூனிட் 1.5 ஜல்லி 1400 ரூபாயிலிருந்து 2000 ஆகவும், 1600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முக்கால் ஜல்லி 2000 ரூபாயாகவும், 1600க்கு விற்கப்பட்ட கிரஷர் பவுடர் 2000 ரூபாயாகவும், எம்சாண்ட் 2700 3300 ரூபாயாகவும், பி சாண்ட் 300 4000 ரூபாயாகவும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த திருவக்கரை டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கத்தினர் பணிகளை புறக்கணித்து திருவக்கரை பேருந்து நிலையத்தில் லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் குதித்தனர். அவ்வழியாக ஜல்லி கிரஷர் பவுடர்களை ஏற்றி சென்ற லாரிகளையும் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுத்தினர். இந்த போராட்டம் குறித்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் கூறுகையில், கிரஷர் தொழிற்சாலைகளில் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் திடீரென ஜல்லி கிரஷர் விலை ஏற்றப்பட்டுள்ளது என்றும், புதிய விலை ஏற்றத்தால் ஜல்லி கிரஷர் பவுடர்களை வாங்குவதற்கு வீட்டின் உரிமையாளர்கள் கட்டட கான்ட்ராக்டர்கள் மறுப்பதாகவும், இதனால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது என்றும், கிரஷர் தொழிற்சாலைகள் விலையேற்றத்தை குறைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர். திடீரென 300 மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரவில் அருகே கணபதி நகரில் பிரதான சாலையில் மர்ம நபர்கள் அமைத்த மூங்கில் வேலியை அப்பகுதி மக்கள் அகற்றியதால் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. ஆரவில் அருகே கணபதி நகரில் பிரதான சாலையில் மர்ம நபர்கள் அமைத்த மூங்கில் வேலியை அப்பகுதி மக்கள் அகற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா இரும்பை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கணபதி நகரில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக 20-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மனை வாங்கி அதில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை அப்பகுதிக்கு வந்த ஒரு தரப்பினர் திடீரென குடியிருப்பு மத்தியில் பிரதான சாலையில் மூங்கில் வேலி அமைத்துவிட்டு சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதற்கிடையே பிரதான சாலையில் வேலி அமைத்ததால் அப்பகுதியில் வசிக்கும் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கடைக்கு சென்று வர முடியாத சூழல் நிலவியதாம். இதனை அடுத்து ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் 50-க்கும் மேற்பட்டோர் அங்கு ஒன்று திரண்டு திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு சாலையின் குறுக்கில் அமைக்கப்பட்டிருந்த வேலியை ஆக்ரோஷமாக பிரித்து எறிந்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்த ஆரோவில் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அப்பகுதி மக்களின் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இப்பிரச்சினை குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்தனர். அதனை ஏற்று அப்பகுதி மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதுகுறித்து அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கூறுகையில், கணபதி நகரில் முறைப்படி போடப்பட்ட மனைகளை வாங்கி வீடு கட்டி வசித்து வருகிறோம். மனை பிரச்சினை காரணமாக ஒரு கும்பல் திடீரென வேலி அமைத்துள்ளனர் என்றும், இந்த பிரச்சினையில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களுக்கு எதிரான கருத்துக்களை தான் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். அவரது பேச்சை அவரது அப்பா கூட கேட்க மாட்டார் என புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கூறும்பொழுது, மணிப்பூரில் பெண்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகளை புதுச்சேரியில் ஆளுநராக ஒரு பெண்மணி இருந்தும் அவர்களின் துன்பத்தை பார்த்து வருந்தவில்லை என்றும், அவர்கள் துன்பத்தை உணரவும் இல்லை என்றும், அப்படிப்பட்ட நிலையில் ஏதாவது உதவி செய்திருக்க வேண்டும், ஆனால் அந்த கொடுமைகளுக்கு ஆதரவாக இருந்துள்ளார் என்பதுதான் வேதனை என தெரிவித்த அவர், புதுச்சேரி மின்துறை தனியார் மையத்தின் அரசின் நிலைப்பாடு என்ன, புதுச்சேரி மாநிலத்தை விற்று சாப்பிட வேண்டும் என நினைக்கின்றார்களா என்றும், ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான எந்த முன்மொழிவினையும் அமைச்சர் நமச்சிவாயம் அளிக்கவில்லை என்றும், ஆனால் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என கூறி வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். தெலுங்கானா மாநில ஆளுநராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாநிலத்திலேயே அவர் கருத்தை யாரும் கேட்க மறுப்பதாகவும், ஏனெனில் தொடர்ந்து மக்களுக்கு எதிரான கருத்துக்களைத்தான் அவர் கூறி வருகிறார் என்றும், அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, எனவே அவரது பேச்சை அவரது அப்பா கூட கேட்க மாட்டார் என்றும், அமித்ஷா மோடி திருப்திப்படுத்தவே அவர் இதுபோன்று பேசி வருகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த வைத்திலிங்கம் எம்பி இவ்வாறு தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு ஆதரவு அளித்து பேசும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் புதுச்சேரி ஆளுநர் மாணவர்களின் எதிரிகள் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, நீட் தேர்வினால் தமிழக மாணவர்கள் பலனடைந்துள்ளதாக தமிழக ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் என்றும், மேலும் தான் அதிகாரத்தில் இருந்தால் நீட் தேர்வு கோப்பிற்கு ஒப்புதல் அளித்திருக்க மாட்டேன் என தமிழக ஆளுநர் ஆணவத்தோடு கருத்து தெரிவித்துள்ளதையும், அவர் ஆளுநராக இருக்கும் தகுதியை இழந்துவிட்டார் என சாட்டிய நாராயணசாமி, நீட் விவகாரத்தில் தமிழக ஆளுநர் மாணவர்களுக்கு துரோகியாகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் எதிரி என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார் என்றும், புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு சென்று அரசியல் பேசுகிறார், இது ஆளுநருக்கு அழகு இல்லை என்றும், பொது தளத்தில் அரசியல் கருத்தை அவர் தெரிவிக்க விரும்பினால் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து சொல்லலாம் என்றும் தெரிவித்தார்.
மேலும் துணைநிலை ஆளுநர் அரசியல் செய்கிறார் என்றும் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் கைப்பாவையாக ஆளுநர் செயல்பட்டு வருகிறார் என்று குற்றம் சாட்டிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆளுநர் பதவி எதற்கு என மக்கள் மத்தியில் தற்பொழுது கேள்வி எழுகிறது என தெரிவித்தார். மேலும் 3 மாதத்திற்கு ஒருமுறை மாநில அந்தஸ்து தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி பேசுவார். அது மட்டுமின்றி அவருக்கு பிரச்சினை வரும்போதெல்லாம் அப்பொழுதெல்லாம் மாநில அந்தஸ்தை கையில் எடுப்பார் என குற்றம் சாட்டியவர் பாஜக ஆட்சியில் தலைகீழாக நின்றாலும் முதல்வர் ரங்கசாமியால் மாநில அந்தஸ்து பெற முடியாது என்றும் மத்தியில் 2024 காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து உடனடியாக வழங்குவார்கள் என்றும் உறுதியளித்தார். அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்காத காரணத்தால் திட்டங்கள் காலதாமதமாகிறது என்று முதல்வர் சொல்கிறார். தேவையான நிதியை ஒதுக்காமல் திட்டங்களை முதல்வர் ரங்கசாமி அறிவித்து அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவும் நிதி இல்லாமல் திட்டத்தை எப்படி அதிகாரிகள் செயல்படுத்த முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர் நிதி ஒதுக்காமல் அதிகாரிகள் மீது முதல்வர் பழி போடுவதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் நிதி பற்றாக்குறையால் மாநிலம் தத்தளித்துக் கொண்டுள்ளது என்று கூறிய அவர் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் துபாகூர் கட்சிகள் என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து சுமார் 200க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர் எம்.பி. வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸில் இணைந்து கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரி வழக்கறிஞர் பிரிவின் தலைவர் மருதுபாண்டியன் முன்னிலையில் பல்வேறு கட்சிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் உள்ளிட்டோர் தலைமை தாங்கினர். இதில் ராஜ்பவன் தொகுதியிலிருந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சித்தானந்தம் தலைமையில் காங்கிரஸ் அலுவலகத்தில் இணைந்தனர். அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகரை சேர்ந்த தொழிலதிபர் பரந்தாமன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு மாநில தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் சால்வை அணிவித்து சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமுருகன், செயற்குழு உறுப்பினர் பாபுலால், வழக்கறிஞர்கள் ராமலிங்கம், கோவிந்தராசு மற்றும் மாவட்ட தலைவர் வேல்முருகன், வட்டார தலைவர்கள் ஆறுமுகம் ராஜா, ஜெரால்டு ராஜ்மோகன், சண்முகம், செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்திய நாட்டின் 76வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை நற்பணி இயக்கத்தின் சார்பாக புதுச்சேரி மாநிலம் சித்தன்குடியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. இந்திய திருநாட்டின் 76வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை நற்பணி இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி மாநிலம் சித்தன்குடியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் அங்கு பயிலும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கௌரவ தலைவர் விநாயகம் மற்றும் மாநில பொறுப்பாளர் ரவி உள்ளிட்டோர் ஆலோசனைப்படி மாநில நிர்வாகி நிர்மல் பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் பிரசன்னா, வசந்த், விஜய், நவீன், ரீகன், பப்ளு, கணபதி பிரபு மற்றும் ஏராளமான விஜய் சேதுபதி ரசிகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தில் ABBYS கிரிக்கெட் கிளப் சார்பில் நடந்த 28வது கிரிக்கெட் போட்டியில் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினர் முதல் பரிசை தட்டிச் சென்றனர். அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தில் ABBYS கிரிக்கெட் கிளப் சார்பில் 28வது கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசினை அஇஅதிமுக இளைஞர் பாசறை செயலாளர் கோ தமிழ் வேந்தன் கலந்து கொண்டு வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தில் ABBYS கிரிக்கெட் கிளப் சார்பில் 28வது கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வந்தனர். இந்நிலையில் இறுதிப் போட்டியில் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் ABBYS அணியினும் மோதினர். இதில் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினர் வெற்றி பெற்று முதலாம் பரிசை தட்டிச் சென்றனர். அவர்களை அடுத்து இரண்டாம் பரிசினை ABBYS அணியினர் பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசினை அஇஅதிமுக இளைஞர் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் கலந்து கொண்டு வழங்கினார். இதனையடுத்து போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினத்தில் உள்ள ABBYS கிரிக்கெட் கிளப் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட அதிமுகவில் இணைந்தனர். திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஏற்பாட்டின்படி திண்டிவனத்தின் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் முன்னிலையில் ஓலக்கூர் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியம் மற்றும் மரக்கான மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாமக மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் 5 ஊராட்சி மன்ற தலைவர்கள், 6 ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் மற்றும் திமுக, பாமக, விசிக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியின் போது வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி மற்றும் பலர் உடன் இருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் 61வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை மற்றும் ஒயிட்டம் நடைபாதை வியாபாரிகள் சங்கம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் 61வது பிறந்த நாளை முன்னிட்டு கடற்கரை மற்றும் ஒயிட்டவுன் நடைபாதை வியாபாரிகள் சங்கம் சார்பில் பிறந்தநாள் விழா மற்றும் அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வியாபாரிகள் சங்க தலைவர் அருண் தலைமையில் கடற்கரை சாலை குபீர் சிலை அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபுடிலன், அமைப்பு செயலாளர் அமுதவன், பொருளாளர் தமிழ்மாறன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டிக் கொண்டாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் இலவச நீர்மோர் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இதில் திரளான கடற்கரை மற்றும் ஒயிட் டவுன் நடைபாதை வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை சங்க தலைவர் அருண் செய்திருந்தார். தமிழகத்துக்கும் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 77ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் 77ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பள்ளியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் கிரண்குமார் மாணவர்களின் அணிவகுப்போடு தேசிய கொடியை ஏற்றினார். பள்ளியின் தாளாளர் எழிலரசி சிறப்புரை வழங்கினார். இதில் பள்ளி மாணவர்கள் தேசத் தலைவர்கள் போன்று வேடமணிந்து அணிவகுத்தது கான்பூரின் கண்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் தேசப்பற்றை போற்றிடும் வகையில் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற்றது. சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. இறுதியாக பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் 61வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் அணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் 61வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் அணி சார்பில் அதன் மாநில செயலாளர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் தலைமையில் ஏழை எளிய மக்கள் மற்றும் நீதிமன்ற துப்புரவு பணி ஊழியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நீதிமன்ற வளாக வாயிலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவபொழிலன், அமைப்பு செயலாளர் அமுதவன், பொருளாளர் தமிழ்மாறன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் நீதிமன்ற துப்புரவு பணி ஊழியர்களுக்கு சீருடை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். திரளான வழக்கறிஞர்கள் இதில் கலந்து கொண்டனர். மேலும் அணி மாநில நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் கார்த்திகேயன் செய்திருந்தார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் சார்பில் புதிய மாடல் வாகன வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஓலா எலக்ட்ரிக் பியூச்சர் ஃபேக்டரியில் அறிமுக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ஓலா ஷோரூமில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் 5 புதிய மாடல் வாகனங்கள் வெளியிடப்பட்டன. இதனை வாடிக்கையாளர்கள் பார்த்து அறிந்து கொண்டனர். அதற்கு பின்பு வாகன பேரணி நடைபெற்றது. இதில் 50-க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர்பகுதி முழுவதுமாக ஊர்வலமாக சென்றனர். ஆர்எஸ்எம் சுரேஷ் மகாதேவன் மற்றும் ஏஎஸ்எம் ஜாவித் வலியுறுத்தலின்படி கிளை மேலாளர் பாஸ்கல்ராஜ் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை இன்பராஜ், கணேஷ், பிரேம், ரவி, கௌதம், கலைவாணன், மணிபாலன், ஆஷிக் மற்றும் ஊழியர்கள் பலர் செய்திருந்தனர். மேலும் இதில் சர்வீஸ் டெக்னீஷியன் சரவணன், சுரேஷ் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில பிரதேச சிவகார்த்திகேயன் நற்பணி மன்றம் சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பிரதேச சிவகார்த்திகேயன் நற்பணி மன்றம் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி கிளை மன்றம் மூலம் நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதில் மாநில பிரதேச சிவகார்த்திகேயன் நற்பணி மன்ற தலைவர் பாஸ்கர் மற்றும் மாநில பொருளாளர் அரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் புதுச்சேரி மாநில பிரதேச சிவகார்த்திகேயன் நற்பணி மன்ற லாஸ்பேட்டை தொகுதி கௌரவ தலைவர் பிரகாஷ், தலைவர் பிரவீன், செயலாளர் மோகன், பொருளாளர் தினேஷ் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் திரளானோர் பங்கு பெற்றனர். மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீகாலம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தின் 9வது ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஊரணி பொங்கல் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீகாலம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் 9வது ஆண்டு செடல் திருவிழா மற்றும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு ஊரணி பொங்கல் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக காலை மகா கணபதி ஹோமம், அம்பாள் மற்றும் பரிவாரங்களுக்கு மகா அபிஷேகம், தீபாராதனை, அதனை அடுத்து மதியம் ஆலயத்திலிருந்து குதிரை புறப்பாடு, மேட்டுப்பாளையம் வெள்ளந்தாங்கி அய்யனாரப்பன் சுவாமிக்கு குதிரை விடுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக வெள்ளந்தாங்கி அய்யனாரப்பன் ஆலயத்திலிருந்து பொதுமக்கள் ஊரணி பொங்கல் வைத்து ஊர்வலமாக சென்று களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்திற்கு சென்றனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பொங்கல் வைத்து படையலிட்டு சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இரவு வெள்ளந்தாங்கி அய்யனாரப்பன் பொற்கிளை பூரணியுடன் சிவவாத்தியம் முழங்க சுவாமி வீதி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கு பெற்று தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகக் குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியிலிருந்து 39 கிராம பஞ்சாயத்துகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட புனித மண் விமானம் மூலம் டெல்லிக்கு அனுப்பப்பட்டதாக சபாநாயகர் செல்வம் தகவல். திருவக்கரை பகுதியில் உள்ள ஜல்லி, கிரஷா உள்ளிட்ட பொருட்கள் திடீர் விலையேற்றம். 300-க்கும் மேற்பட்ட லாரிகளை லாரி உரிமையாளர்கள் நிறுத்தி வேலை நிறுத்த போராட்டம். ஆரோவில் அருகே உள்ள கணபதி நகரில் பிரதான சாலையில் மர்ம நபர்கள் மூங்கில் வேலி அமைத்து வழி மறைப்பு. 50-க்கும் மேற்பட்ட பெண்கள் மூங்கில் வேலியை அகற்றி தூக்கி எறிந்து சாலை மறியல் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.